பிரண்டை துவையல் பண்ணலாம் நம்ம. அதுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய், புளி, இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு சொலை இருக்க மாதிரி புளி, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய், உளுந்தம்பருப்பு, இது போதும். நாம் இப்போ பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது வந்து பிரண்டைங்க, இது ஏற்கனவே ரெண்டு நாளாச்சு நான் பறித்து செடியிலேருந்து, ஆனாலும் நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பிஞ்சு பிரண்டையாக எடுத்துக்கோங்க, ரொம்ப முத்துன பிரண்டை வேண்டாம். இது வந்து நமக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது, மூட்டு வலி, அப்புறம் ஃப்ராக்சர் ஆனவங்க இவங்க எல்லாமே இதை வந்து உணவில் வந்து வாரத்துக்கு மூணு முறை சேர்த்துக்கிட்டே வந்தால் எலும்புக்கு நல்லது. இது வந்து இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க, இதில் இந்த மாதிரி தோல் மட்டும்தான் உரித்து எடுக்கணும். இது ரொம்ப பிஞ்சு, அதனால் ரொம்ப ஒன்றும் அந்த அளவுக்கு தோல் வராது. முடிஞ்ச அளவு அதில் உள்ள தோலை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. எடுக்கும்போது கையில் வந்து இப்போ நான் நல்லெண்ணெய் தடவிட்டேன், நல்லெண்ணெய் தடவிக்குங்க, ஏன்னா கை வந்து அரிக்கும், அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெயை தடவிட்டு இந்த பிரண்டையில் உள்ள தோலெல்லாம் நீக்கலாம். இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முடி உதிர்றதுக்கெலாம் நல்லது, இது நார் சத்து அதிகமான பொருள், இது முடி வளர்ச்சியை தூண்டும். இந்த மாதிரி நல்லா அந்த தோல் பட்டையை வந்து உரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும் நாலா பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. விரலில் கூட இப்படி கிள்ளி எடுக்கலாம், உங்களுக்கு எது சௌரியமோ, கத்தி பயன்படுத்தினாலும் சரி இல்லை அப்படி விரலில் உரிச்சு எடுத்தாலும் சரி. ஆக மொத்தம் இதில் இருக்கிறது வந்து வந்துடணும். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கோம், இதில் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய்யில் வதக்குங்க, ஒன்று ஒன்றா நம்ம வந்து இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம். பிரண்டை வந்து கழுவிட்டு க்ளீன் பண்ணுங்க. நெய் விட்டு நெய்யிலே வறுத்து எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் இந்த மாதிரி இதை ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ண வேண்டாம், அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும், நாக்கு அரிக்காமல் இருக்கும். நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய், நல்லா இந்த கலர் நல்லா மாறணும், க்ரீனாக இருக்கக்கூடாது. வந்து நல்லா கலர் மாறி வர்றது தான் பக்குவமே. நல்லா நேராக மாறட்டும், மாறுற வரைக்கும் நல்லா அதை வறுத்துக்குங்க நெய்யிலையே. இப்போ வந்து எடுக்கலாம், நல்லா அந்த பாருங்கள் கலர் க்ரீன் மாறிடுச்சு, இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. அடுத்தது உளுந்தம்பருப்பு, ரெண்டு ஸ்பூனு உளுந்து கொஞ்சம் நல்லா நிறையவே போட்டுக்கோங்க. உளுந்து செவக்கட்டும்,
வந்து செவந்து வந்துருச்சு ரொம்ப கருக விட்டுறாதீங்க டேஸ்ட் மாறிடும் இப்போ வந்து நான் தோலோட தான் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு அப்படியே சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டா கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி கருவேப்பிலை ஒரு பிடிச்ச வடி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை அதே நெய்யிலையே அப்படியே வறுத்துக்கோங்க மேல் கொண்டுலாம் நெய் ஊற்ற வேணாம் நான் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் நெய் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அந்த தண்டா யூஸ் பண்ணிக்கிறேங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணத்தில் ஒரு அரை கிண்ணம் தேங்காய் நம்ம அந்த வறுத்து வச்சிருக்க பிரண்டையும் அதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இதை இறக்கி ஆற வச்சுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாம் ஜாரில் சேர்த்துட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்தில் போட்டு நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு ஏதாவது நெய்யே இல்லை அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம் எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நீங்கள் எப்படி இருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்